அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் ஒரே நேரத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான் இவங்க ரெண்டு பேரோட ஆசிர்வாதத்தையும் முழுமையாக பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, நீங்கள் அமாவாசை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள் கஷ்டங்களும் குறைஞ்சி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு ஃபுல்லாக கோதுமையை நிரப்பிடுங்க. தட்டு ஃபுல்லாக கோதுமையை நிரப்பினதுக்கப்புறமா அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுடுங்க. அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நெய் விட்டு நீங்கள் திரி போட்டு விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்றிட்டு சூரிய பகவான்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படணும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையணும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கணும்னு இந்த மாதிரி சூரிய பகவான்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஓம் சூர்யாய நமஹ இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த கோதுமை தட்டை அப்படியே உங்கள் பூஜை அறையிலேயே நீங்கள் வச்சிடலாம். தினமும் காலையில் சாயந்தரம் நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த கோதுமைக்கு மேலே இருக்கிற விளக்கையும் நீங்கள் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு 11 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிடுங்க. இல்லை, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு வேலை மட்டும் இந்த விளக்கேற்றினா போதும். நீங்கள் ஒரு வேலை மட்டும் இந்த விளக்கேற்றிட்டு 11 முறை மந்திரத்தை சொல்லிடுங்க. தொடர்ச்சியாக இதை நீங்கள் பௌர்ணமி வர வரைக்கும் செய்யணும். இதே கோதுமையை நீங்கள் 15 நாள் பயன்படுத்தலாம். அதே விளக்கையும் நீங்கள் தொடர்ச்சியாக 15 நாள் பயன்படுத்தலாம். இந்த 15 நாள் வளர்ப்பிறையில் இந்த கோதுமை விளக்கு ஏற்றுறது மூலமாக சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதிர்ஷ்டங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். தொடர்ச்சியாக இந்த கோதுமை விளக்கை நீங்கள் 15 நாள் ஏற்றி முடித்ததுக்கப்புறமா பௌர்ணமி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு இந்த கோதுமையை எடுத்து காக்கா குருவிகளுக்கு நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதே தட்டில் பச்சரிசியை ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிடுங்க. தட்டு ஃபுல்லாக பச்சரிசியை நிரப்பினதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் நெய் விட்டு விளக்கேற்றிடுங்க. விளக்கேற்றிட்டு சந்திர பகவான்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் கஷ்டங்கள், வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிற முடக்கங்கள் விலகணும், நோய் நொடி விலகணும்னு மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஓம் சந்திராய நமஹ இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்லுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக 15 நாள் செஞ்சுட்டு வரணும். அதாவது அமாவாசை வர வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதே பச்சரிசியை நீங்கள் 15 நாள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரலாம். இந்த 15 நாள் நீங்கள் தேய்பிரையில் பச்சரிசியில் விளக்கேற்றுறது மூலமாக சந்திர பகவானோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேய்பிரையில் உங்களோட அனைத்து கஷ்டங்களும் தேஞ்சு போய் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடம்பில் இருக்கிற தீராத நோய் கூட படிப்படியாக சரியாகும். 15 நாள் தேய்பிரையில் நீங்கள் விளக்கேற்றி முடித்ததுக்கப்புறமா அமாவாசை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அந்த பச்சரிசி எடுத்து காக்கா குருவிகளுக்கு போட்டுருங்க. மறுபடியும் கோதுமை அந்த தட்டில் ஃபுல்லாக நிரப்பிட்டு அது மேலே அகல் விளக்கு வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக 3 மாதம் செஞ்சுட்டு வரணும். பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டாம். இந்த உலகத்தில் கண் கண்ட தெய்வம் 2 பேர் தான். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இந்த உலகம் இயங்குறதே இந்த 2 பேர்னால தான். இவங்க 2 பேரோட ஆசை கிடைக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுங்க. இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள வெற்றியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.